இந்தியன் டீம் தோத்தது ரோஹித் சர்மான் விராட் கோலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து 209 வித்தியாசத்துல இந்த மேட்சே தோத்துருவாங்க. இடையே பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ரோஹித் சர்மான், சிட்டோசர் புஜாரா இவங்க மூணு பேர் தாங்க அவுட் ஆயிருந்தாங்க. விராட் கோலி அண்ட் ரஹானே ரெண்டு பேரும் சம ஃபார்ம்ல இருந்தாங்க. நம்ம விராட் கோலி வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல 44 ரன்ல இருந்தாரு. பட் அவரால் இன்னைக்கு வந்து அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியலங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நம்ம விராட் கோலி ரஹானே எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இந்த இன்னிங்ஸ்ல நம்ம இந்தியன் டீம் அளவு 234 ரன் மட்டும் தாங்க அடிக்க முடிஞ்சது. அதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியன் டீம் சார்பில் பவுலர்ஸ் தாங்க பாராட்டணும். கரெக்டான லைன்ல வந்து பால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைச்சது. கிட்டத்தட்ட 10 வருஷ கனவு வந்து இன்னும் கனவாவே தாங்க இருக்கு. எப்போ நம்ம இந்தியன் டீம் ஐசிசி டிராஃபியை வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதாங்க ஒரு பெரிய கனவாவே இருக்கு. செமி ஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போயிடுறாங்க. பட் ஆனால் ஃபைனல்ல வந்து மேட்சை வின் பண்ணி கப்பு வந்து ஜெயிக்க மாட்டாங்க. அதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மேட்ச் தோத்தது நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாருங்க. நம்ம விராட் கோலி அழுவுறதை பார்த்த மிச்சர் ஸ்டார்க் வந்து பாத்தீங்கன்னா விடு நண்பா அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, நம்ம இந்தியன் டீமோட இந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸை பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.